Hi guys, welcome to Thoppi full Samyal. So iniki nama channel la meen kolambu eppadi pandradhu nu paaka porom. So thenga aracha nama vekkira or meen kolambu. So kandippa unga ellarku romba pidikum nenikiren. Adukku munnadi yaar yaar nama channel la subscribe pannaliyo marakama poi subscribe pannunga. Kudave pakkathula irukka bell symbol click pannunga. Vaanga recipe ku la poralam. So idhukku na vandu ingredients potruken. And na vandu 100 gram vengayam eduthirken. 100 கிராம் வெங்காயம் இருந்தால் பாதி வெங்காயம் வந்துட்டு நான் அரைக்கிறதுக்கும் பாதி வெங்காயம் நான் வதக்கிறதுக்கும் எடுத்திருக்கேன். அண்ட் நான் அரை கிலோ சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் தேங்காயை ஃபஸ்ட் அரைச்சிக்க போகிறேன். இது வந்து மசாலா பேஸ். ஸோ இந்த தேங்காயை ஃபஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் வரைச்சிக்கலாம். ஸோ தேங்காய் வரைச்சாச்சு. இது கூட நான் பாதி வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க 8-10 பல் பூண்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி இதை நல்லா மசாலா மாதிரி அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி விடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறமா 2 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறோம். அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு 1 எலுமிச்சை சைஸ் புளியை வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். சாரி, நான் இதில் வந்துட்டு புளி உங்களுக்கு காட்டில் புளி வந்துட்டு நான் 1 எலுமிச்சை சைஸ் புளியை வந்துட்டு நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். 2 தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு இப்போ இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். இது கொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம சைடில் வேறு ஒரு மசாலா வதக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாதி சின்ன வெங்காயத்தை நல்லா வெட்டி வச்சுருக்கேன். அப்புறமா 1 தக்காளி நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு நம்மளோட குழம்பு. இது ஒரு சைடு கொதிச்சிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட நம்ம ஃபஸ்ட்டு குழம்புல வந்துட்டு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கும் போதே 2 பச்சை மிளகாயும் இந்த மாதிரி வெட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு, அது ஒரு தனி டேஸ்ட் பச்சை மிளகாய் அப்படி போடும்போது. ஸோ இப்போது நம்மளோட எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஸோ இது கூட நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். அப்புறமா வெங்காயம், இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இப்போ வதக்க போகிறோம். இதில் 2-3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பூண்டு வந்துட்டு நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் பூண்டு தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லது உடம்புக்கு. ஸோ உங்களுக்கு பூண்டு வேணும், எனக்கு குழம்புல பூண்டு இருந்தால் பிடிக்கும் அப்படின்றவங்க தாராளமாக பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலி மீன் குழம்புல இருக்கிற பூண்டு எடுத்து சாப்பிடும்போது அது இன்னொரு டேஸ்ட் கொடுக்கும். அந்த மசாலாவில் அந்த பூண்டில் இறங்கி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவரை விட அந்த பூண்டை சாப்பிடும்போது அது வேறு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போது இந்த வெங்காயம் தக்காளி நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த 4-5 பல் பூண்டு இதெல்லாம் வந்துட்டு வதங்கணும். ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி வச்சு வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா சைடில் நம்ம குழம்பு நல்லா கொதிச்சாச்சு, நல்லா வத்திடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த மசாலாவை நம்ம குழம்போடு ஆட் பண்ண போகிறோம். பார்த்திங்களா 50% தான் வெந்திருக்கு, ரொம்ப வேகலை, பாதி தான் வெந்திருக்கு. இது நம்ம குழம்போடு ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்ல குழம்பு நல்லா கொதிக்கும் போது ஒரு ஸ்மெல், வாவ், அப்படி ஒரு ஸ்மெல். ஸோ இப்போ நான் வந்துட்டு சங்கரா மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மீனை நம்ம குழம்போடு ஆட் பண்ண போகிறோம். இந்த டைமில் நீங்கள் போடும்போது ஃப்ளேவர் உள்ளே இறங்கியிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், குழம்பு மீன் போட்டதுக்கப்புறமா குழம்பு ரொம்ப கிளறாதீங்க, மீன் வந்துட்டு உடஞ்சிடும். ஸோ இந்த டைமில் நம்ம மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக மேலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை இந்த டைமில் சேர்க்கும் போது அது இன்னொரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. ஸோ எஸ், இப்போ லாஸ்ட்டை நம்ம தாளித்து இறக்கியாச்சு. வெங்காயம் கருவேப்பிலை போட்டு எண்ணெயில் தாளித்து ஊற்றியாச்சு. ஸோ நம்ம மீன் குழம்பு ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்காக அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட்.